Hi guys, welcome to SP Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா, இது சம்மர் சீசன் இல்லையா? சம்மர்னால நம்மளோட பாடிக்கும் முகத்துக்கும் ஏற்படுற பிரச்சனை எல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தியும், அந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சம்மர்னால கண்டிப்பா நம்மளோட முகத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் சொல்ற இந்த 6 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்ல போற இந்த டிப்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டிப்ஸ் நம்பர் 1, நம்மளோட உடம்புல சன்லைட்னால ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிற பகுதி அப்படின்னா அது நம்மளோட ஸ்கின் தான். கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின் தான் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது குளிர்காலம் அப்படின்னாலும் சரி, வெயில் காலம் அப்படின்னாலும் சரி, ஸ்கின் தான் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்படி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ஈஸியான ஒன்று தான், நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய நாம் தண்ணி குடிக்கும்போது நம்மளோட பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேஷனாக இருக்கும். அப்படி ஹைட்ரேஷனாக இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்னு ட்ரை ஆகிறது குறையும். நார்மல் டைமில் நாம் தண்ணி குடிக்கிறத விட இந்த சம்மர் சீசனில் அதிகமான அளவு தண்ணீர் எடுத்துக்கணும். ஸோ அதிக அளவு தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட பாடி ரொம்ப ட்ரை ஆகிறது குறையும். டிப்ஸ் நம்பர் 2, ரெண்டாவது நாம் பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, வெயில்னால் நம்மளோட முகத்தில் கண்டிப்பாக முகப்பரு, சூட்டு கொப்பளம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அது எதனால் வரும்? நம்மளோட பாடி ரொம்ப ஹீட் ஆகிறதுனால தான் இந்த மாதிரியான கொப்பளங்களும் பருக்களும் வரும். ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? குளிர்ச்சியான பொருட்களை நாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். குளிர்ச்சியான பொருளுங்க அப்படின்னா இளநி குடிக்கிறது, அதிக அளவு மோர் குடிக்கிறது, வாட்டர் மெலன் சாப்பிடலாம், அப்புறம் நுங்கு. நுங்கு வந்து இந்த சீசனில் அதிக அளவு கிடைக்கும். ஸோ நுங்கு சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்களை நாம் அதிக அளவு எடுக்கும்போது நம்மளோட பாடி ஹீட் ஆகிறது குறையும். ஸோ பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சூட்டு கொப்பளங்களும் பருக்களும் வராது. அது போக சத்தான வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இது மாதிரியான பொருட்களும் அதிக அளவில் நாம் எடுத்துக்கணும். நான்வெஜ் சம்மர் சீசனில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான்வெஜ் பாடி ஹீட் ஆகிறத அதிகப்படுத்தும். அதனால் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. டிப்ஸ் நம்பர் 3, மூணாவதாக நாம் பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, வீட்டில் நாம் குளிக்கும்போது ஹாட் வாட்டரில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். இந்த டைமில் நாம் ஹாட் வாட்டரில் குளிக்கும்போது பாடி இன்னும் ஹீட் ஆகுமே தவிர கூல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? நார்மல் வாட்டர்லேயே நாம் ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கணும். மார்னிங்கும் குளிக்கணும், ஈவினிங் குளிக்கணும். ஸோ 2 டைம் குளிக்கும்போது நம்மளோட பாடி ஹீட் ஆகிறது குறையும். அதுபோக முகத்துக்கு சோப் யூஸ் பண்ணுறத நாம் அவாய்ட் பண்ணணும். சோப் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸு இன்னும் ட்ரை ஆகுமே தவிர ஹைட்ரேட்டாக இருக்காது. அதனால் ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி முகத்தை வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, அந்தந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் வாஷ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத பார்த்து அந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. டிப்ஸ் நம்பர் 4, வெயில் நேரத்தில் நாம் வேலைக்கோ வெளியில் எங்கேயோ போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முகத்துக்கும் கை காலுக்கும், அதாவது சன்லைட் படுற ஏரியா அந்த இடத்துலலாம் சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது முக்கியம். அதுவும் SPF 50 இருக்கிற மாதிரியான சன்ஸ்கிரீனா ரொம்ப நல்லது. SPF 50 இருக்கிற சன்ஸ்கிரீனு நம்மளோட ஸ்கின்னை யூவி ரேஸ்லேருந்து அதிக அளவு ப்ரொடெக்ட் பண்ணும். நாம் யூஸ் பண்ணுற சன்ஸ்கிரீனு க்ரீம் பேஸில் இல்லாமல் ஜெல் டைப்பில் இருந்தால் ரொம்ப நல்லது. டிப்ஸ் நம்பர் 5, நம்மளோட ஸ்கின்னை இன்னும் ஹெல்த்தியாக வைக்கணும் அப்படின்னா இருக்கவே இருக்கு தயிர். அந்த தயிர் கூட கொஞ்சம் கடலைமாவு சேர்த்து பேக் மாதிரி நாம் போடும்போது பிம்பிள்ஸோ சூட்டுக்கோப்பளமோ எதுவுமே வராது. வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அதை கட் பண்ணி நாம் கண்ணில் வைக்கும்போது கண்ணுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். வீக்லி 1 டைம் நம்மளோட ஸ்கின்னை ஸ்க்ரப்பிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது பழைய ஸ்கின் டெட் செல் எல்லாம் ரிமூவ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? ரிமூவ் ஆகும்போது நம்மளோட ஃபேஸு கொஞ்சம் குளோவாக தெரியும். ஆனால் ஸ்க்ரப்பிங் வந்து வீக்லி 1 தான் பண்ணணும், டெய்லியும் பண்ணக்கூடாது. டிப்ஸ் நம்பர் 6, நீங்கள் டேயில் எவ்வளோ மேக்கப் போட்டாலும் சரி, இல்லை அதிக அளவு ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தாலும் சரி, நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் க்ரீம் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகிறது நல்லது. ஏன்னா நைட்டு ரெஸ்டிங் டைம் அப்படின்றதுனால முகத்தில் டஸ்ட்டோ மேக்கப்போ இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு அது நல்லது கிடையாது.
அந்த ஸ்கின் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசரோ டோனரோ நைட் சீரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போகிறது நல்லது. சம்மர் சீசனில் நாம் இந்த 6 டிப்ஸை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஃபேஸுக்கும் எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராது. நம்மளோட ஸ்கின்னை சன்லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க.